ஹே ஹலோ கைஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் தான். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் போடுற மைன்கிராஃப்டே எடுத்துருக்கோம். ஏன்னா நான் மைன்கிராஃப்டே போட்டுட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் இருக்குது. இப்போ எண்டர் ட்ராகன் வந்து நம்ம லாவா வேர்ல்டு டிஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பின்னாடி தெரியுது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா அயன் ஃபார்ம். அயன் ஃபார்ம் வந்து நான் அதுக்குள்ளே கட்டிட்டேன். ஏன் பார்த்திங்கன்னா நான் ஆஃப்லைனில் கட்டினேன், இதுவும் அப்புறம் டைமண்ட் ஆகும்போது ஆஃப்லைன் தான் கட்டினேன். ஸோ இதுக்கு வந்து ரீசன் இருக்குது, ஏன் நான் இவ்வளோ நாள் வீடியோவும் போடல. அதே மாதிரி இதெல்லாம் ஏன் ஆஃப்லைனில் பண்ணேன், ஏன் வீடியோவாக எடுத்து போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட வீடியோஸ் அந்த கிளிப்ஸ் வந்து டெலிட் ஆகிடுச்சு. இன்னொரு ரீசனும் இருக்குது, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோட நடுவில் எங்கேயா சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரீசன் நீங்கள் வந்து லைக்கே போட மாட்டேங்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து 100%-10% லைக் போடுறீங்க, லைக்கே போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல்லைக்கான எடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா சில கிளிப்பு மட்டும் இருந்தது. அதை வச்சு பார்த்தோன்னா இப்போதைக்கு நம்ம வந்து எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா எண்டர் ட்ராகனில் டிஃபிட் பண்ணுற இடத்துல இருக்கும். ஐயோ இது என்னங்க இது, ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த லாவா ஒரு வில்லேஜ் மட்டும் இருக்குது. இங்கே நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எண்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ணுறதுக்கான எண்டு போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக நான் லாவா வேர்ல்டில் வீடியோஸ் இருக்குது, இப்போலாம் டிலீட் பண்ணதுக்கப்புறம் லாவா வேர்ல்டு வீடியோவே போட வேணாம்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் எண்டர் ட்ராகன் டிஃபீட் பண்ணலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து இது வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு பார்த்தேன். மைன்கிராஃப்ட்லேயே முக்கியமான விஷயம் எண்டர் ட்ராகன் அப்புறம் விதர் அழிக்கிறது தான். ஸோ அதை வந்து போடாமல் விட்டோம்னா கஷ்டமாயிருங்க. ஸோ ரெண்டு பார்ட் மட்டும் போட்டு விடுவோம், அப்புறமா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். இது முக்கியமான ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புதுசாக எஸ்எம்பியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருட்டு உலகம். அந்த இருட்டு உலகம் பற்றி பார்த்திங்கன்னா இனிமேல் எடிட் பண்ணலாம், எடிட் பண்ணி வீடியோவாக போட்டுருக்கேன் பிடிச்சிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டர்மேன் அதான் எண்டர் ட்ராகன் வந்து இந்த என்டர்மேன் தான் முக்கியமான இப்போ ரொம்ப கொழுப்பு கொடுத்தவங்களாம் இருக்காங்க. ஸோ இப்போ நான் வளவாலும் பேசுகிற வேலை ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் லாஸ்ட் பண்ணி போடுறாங்க. என்ன ட்ராகன் அழிக்கிட்டு வரைக்கும் என் வாய்ஸ் ரொம்ப நீங்களே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கப்பா. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டர் ட்ராகனை முடிச்சிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா எண்டர் ட்ராகனுடைய சூழியை முடிச்சிட்டோம். அதோட எண்டர் ட்ராகனு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அதனால் வந்து எண்டர் ட்ராகனை முடிச்சது கொஞ்சம் இப்படி தான் சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் நம்ம ரீசெண்டாக போட்ட ஷார்ட்ஸை பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துருந்தது. நம்ம மனித இனத்துக்கு தேவையான முக்கியமான ஷார்ட்ஸ் அது. ஸோ இப்போ ஷார்ட்ஸாக தான் போட்டிருக்கேன், அதனால் லிங்க்கு இப்போ தர முடியாது. ஏன்னா வந்து இப்போ யூடியூப்பில் வந்து புது அப்டேட்டில் லிங்க் தர முடியாது பண்ணிட்டாங்க. நான் வில்லேஜுக்கு வந்து வாட்டர் பக்கெட் வேறு எடுக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா அந்த எண்டர் ட்ராகன் ஏதோ ஒரு பாம்பு பண்ணலாம், அதுலேருந்து அப்படியே வந்து டிசால்வ் ஆகிடுச்சு, அந்த வாட்டர் எப்படி காணாமல் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோன் கலெக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா எண்டு சிட்டிக்கு ஏகப்பட்ட ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா பிரிட்ஜ் போட்டுக்கோம் இல்லையா, எண்டர் மேனோட ஐயும் எடுத்துக்கிட்டோம். சாரி எண்டர் பேர்ல, அது எண்டர் பேர்ல எடுத்துக்கிட்டோம். இது ரொம்ப நாள் ஆனதுனால இதெல்லாம் மறந்தே போயிட்டேங்க. எண்டர் பொலையுமே எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எண்டு சிட்டிக்குள்ளே குதிச்சிட்டேன். இன்னும் எண்டர் பேர் நிறைய தேவைப்படும் போலே, இது பத்தாது நினைக்கிறேன். இது என்ன, இந்த ஃப்ரூட்டில் என்ன இருக்குன்னே தெரிலங்க, இந்த ஃப்ரூட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டியே தெரியல. இது என்னங்கிறது இது நல்ல நல்ல வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்குது. அடைய டெய்லி 100 ரூபாப்பா வெறுப்பேற்றாதா. இவனுங்க வேறு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்கானுங்க, ஒன்றும் பண்ண முடியல இவங்களால், ஒன்றும் பண்ண முடியல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே டை ஆகிட்டோம்னா முடிஞ்சுது. ஏன்னா திருப்பி அவ்வளோ தூரம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவனுங்க நான் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபுட் அது அது பேர் வேறு மாறன்ட்டாமா, ஃபாரஸ்ட் ஃபுட் தான் இது. இங்கே சாப்பிட்டா வேறு அங்கே டெடி போட்டாக வரும், அது எங்கே போய் டெடி போட்டாயை கொடுத்தோம்னு நமக்கு எங்கே தெரியும். திடீர்னு வானத்தில் டெடி போட்டாய் விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த ஃப்ரூட்டை ஏண்டா வச்சுருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் மைண்ட் பண்ணேன், மைண்ட் பண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பத்தாதுன்னு தோணுச்சு. அதான் மறுபடியும் மைண்ட் பண்ணேன், சரி பத்தனா பத்தனும் பத்தா கட்டி போட்டேன்னு மாதிரி. ஏன்னா பக்கத்தில் எந்த இடாண்டா இருக்க மாதிரி தெரியல, ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம வந்து இங்கே தான் மைண்ட் பண்ணியிருந்தோம் போல். அதனால் மைண்ட் பண்ணி அப்படியே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஸ்டோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். இங்கே இந்த பக்கத்தில் எந்த இலண்டாக இருக்க மாதிரி தெரியல, அதனால பிரிட்ஜ் பண்ணுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த எண்டர்மேன் வந்து டக்குனு தள்ளி விட்டோன்னா சப்பன் போயிடும். லூட்ஸ் எதுவும் போகாது, ஏன்னா கீப்பிங் நன்றி இருக்குது. இப்போதைக்கு லாவா வேர்ல்ட் இருந்தாலும் மட்டும் கீப்பிங் நன்றி ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷமாக சேகரித்து லூட்ஸு. ஸோ அப்போனா அந்த ஒரு வருஷமும் நான் விளையாட்டு, ஒரு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கிட்ட விளையாட்டுருக்கேன். கஷ்டப்பட்டு சேகரித்து லூட்ஸ் எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீபி நெட்டு ஆன் பண்ணி வச்சிருக்கேன் உலகம் போல். என்னடா அது ஐபிஎல் மேட்சோட இதெல்லாம் வந்து மேலே வந்துட்டுருக்கு நோட்டிஃபிகேஷனில். இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து கிராஸாக வந்து பிரிட்ஜ் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்கான். அது அப்படியே ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்து ட்ரை பண்ணின்னு இருக்கேன். திடீர்னு வந்து ஏதாவது தள்ளி விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் போல் வச்சு போயிட்டேன். ஏன்னா வந்து திடீர்னு பயம் ஆயிடுச்சு, திடீர்னு ஏதாவது வந்து தள்ளி விட்டுருச்சுன்னா யார் பொறுப்பு. அப்புறம் திருப்பி அவ்வளோ தூரம் வரணும், லூட்ஸ் எதுவும் போகாதான், ஆனால் அவ்வளோ தூரம் வரணும்ல. என்டர் பேர்ல் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ என்டர் பேர்ல் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐலாண்டு விட்டு இன்னொரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டை விட்டு இன்னொரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டை விட்டு இன்னொரு ஐலாண்டுன்னு சொல்லிட்டு போக போக ஒரு 1500 பிளாக் தள்ளி பார்த்தா இங்கே ஒரு எண்டு சிட்டி, அதுவும் வந்து ஷிப்போடு இருக்குது. ஷிப்போடு இருக்குன்னு நான் அங்கே போய் தான் பார்த்தேன். இங்கே வந்து எனக்கு ஷிப் இருக்குது இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே சல்கர்னு ஒரு தற்பம் பார்த்தீங்கன்னா அந்த கொடுவர் ராட்சசனை போட்டு தள்ளுறதுதான் நம்ம வேலை. ஏன்னா அவன் நம்ம ஏகப்பட்ட டைம் வந்து ஏகப்பட்ட எஸ்எம்பியில் போட்டு தள்ளியிருக்கான். கீபி நன்றி மட்டும் இல்லைன்னா அதையும் நம்மளால் ஒன்றுமே கிழிச்சிருக்க முடியாது. எங்கே அவன் கீழே இதோ இப்போ நான் கீப் நன்றின்னு சொன்னோடே என்னடா சீட் பண்ணி விளாட்றா, இதெல்லாம் விளாடாதரா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ திருந்துட்டேங்க, சீட்ஸோடு விளாடக்கூடாது, சீட் இல்லாமல் விளாடணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் லாவா வேர்ல்டு இல்லை, அதனால் லாவாவில் எல்லாமே வந்துச்சுன்னா மொத்தமாக போயிடும். அதனால தான் கீப் நன்றி மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு வந்து நமக்கு சேஃப்டி தான் நினைக்கிறேன். அந்த எண்டர்மே காணாமல் போயிட்டான், உள்ளே ஓடிடலாம், உள்ளே ஓட்டோன்னா வேலையிடும். எங்கடா இங்கே இங்கெல்லாம் நட்டு வச்சுருக்கீங்க மரத்தை, இங்கெல்லாம் நட்டு வைக்க முடியுமா நட்டு வச்சுருக்கீங்க, பரவாயில்ல மனுஷங்க மாதிரி வெட்டி வெட்டி போடாமல் மரத்தை நட்டு வச்சுருக்காங்க. நம்ம பாராட்டணுங்க இங்கே என்டர்மேன்லாம், என்டர்மேன் உள்ள வருவானே தெரில. எதுக்கோ ஒன்று யார் இதை உருவாகினாங்க கூட எனக்கு தெரிலங்க. ஏதோ ஒரு ஸ்டோரியில் நானே சொல்லியிருப்பேன், ஆனால் நானே மறந்துட்டேன் அது யாருன்ட்டு. நீங்கள் பார்க்கலனா போய் பார்த்துருங்க, பழைய வீடியோ தான். அப்படியே வந்து நீங்கள் பண்ணலைன்னா பார்த்துட்டே போனீங்கன்னா பார்த்துருங்க. இது என்னங்க இது அடிக்கடி வந்து அடிச்சுட்டே இருக்குது. இந்த ஷெல்கர் இருப்பானே அவனோட லூட் வேறு கிடச்சிதான் தெரியலையே. இன்னொன்று ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஷெல்கர் இருக்குது. ஒரு ஒரு பிளாக்காக போயிட்டு அங்கே ஷெல்கரை போட்டு தள்ளுறது ஒரே பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் நான் குறிவைக்க வர தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது. கேமில் கூட குறிவைக்க தெரியல எனக்கு, உள்ளே எதுவுமே இல்லை. இதுக்காக நான் அவ்வளோ பாடுபட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஏரியா, அந்த பக்கம் இது பெரிய எண்டு சிட்டி போலேயே ரொம்ப பெருசாக போதிட்டு இருக்கும். அந்த பக்கம் பிரான்ச் பிரான்ச்சாக போயிட்டுருக்குது. நமக்கு வந்து எண்டு ராடு தேவை, அங்கே ஏகப்பட்ட எண்டு ராடு இருக்குதுங்களா, அதை நம்ம கலெக்ட் பண்ணோம். முக்கியமான விஷயம் இந்த ஷெல்கர் இதுதான் பெரிய என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு நிறைய வாட்டி வந்து நம்ம சாகத்துக்கு தான் காரணமாக இருந்தது. ஏய் என்னடா பண்ணிட்டுருக்கேன், எத்தனை எத்தனை வாட்டி அடித்தாலும் வந்து நமக்கு டேமேஜ் கொடுக்குறதுலே புரியா இருக்கும். இந்த எண்டு ராட் ஆட்டே போட்டுப்போம், ஏன்னா கிடைக்கிறது ஒரு சில சமயம் தான். எண்டு சிடி திரும்பி திரும்பலாம் வர முடியாது, அது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா எண்டு சிடியில் அட்வென்ச்சர் பண்ணுறது சூப்பராக இருக்கும். வந்து பழக பழக வந்து புதுசாக இருக்கும் மைக்ராஃப்ட் பிளேயர்ஸ்க்கு பிடிக்காது, பட் பழக பழக நல்லாயிருக்கும். என்னங்க நான் எய்ம் வைக்க தெரியாமல் அங்கே அடிச்சிருக்கேன். இங்கே படிக்கட்டிலே 2 ஆரோ இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிடுச்சு, அதை வச்சே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கப்போ இன்ஃபினிட்டி போர் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வேலையை காட்டிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷெல்கர். ஸோ சொல்ல மாட்டேங்க, அதான் நான் சொன்னல ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் வந்து 2.5 வருஷமாக இந்த யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்கேன். பட் ஒரு க்ரோத் இருந்தாமே தெரியல, அதாவது சப்ஸ்கிரைபர் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. பட் நான் கஷ்டப்பட்டு போகிற வீடியோஸ்க்கு ஒன்றுமே வியூஸ் போகல. ஒரு சில வீடியோஸ் போயிருக்கு, பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி தான் வீடியோ போட்டுருக்கேன். அதில் அந்தளவுக்கு எஃபோர்ட் போடலனாலும் அதுக்கு வியூஸ் போயிருக்கு ஓகே. பட் அது வந்து காப்பிரைட்டட் வீடியோஸ் அதில் இருக்க வியூஸ் எதுவுமே கணக்கு வராது. அதேமாதிரி அதில் வாட்ச் ஹவர்ஸே வந்தால் கூட அதுக்கு வந்து கணக்கே வராது. முக்கியமான விஷயம் வாட்ச் ஹவர்ஸ் தான். சப்ஸ்கிரைபர் கூட எப்படியாவது எடுத்துடலாம், கெஞ்சி கூத்தாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்களான்னு சொல்லியாவது எடுத்துடலாம். ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் தான் மெயினான விஷயம். ஸோ அது வந்து நான் என்ன கண்டென்ட் ஏதாவது மிஸ் பண்ணலாம், தப்பாக ஏதாவது கண்டென்ட் போடலாம் எதுவுமே வந்து எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது இது மாதிரி இதை இருக்கடா அதை தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வேணால் போடுங்க, நான் அதை வேணால் மாற்றி ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் உள்ளவங்க எஃபோர்ட் பண்ணலாம். அப்படியும் நான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் எந்த க்ரோத்தும் இல்லை வியூஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா அப்படியே விட்டுருலாம். மைன்க்ராஃப்ட்டே இல்லை யூடியூப்பே விட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து இந்த வருஷம் மிக்சடான கண்டென்ட், அதாவது ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன். ஆனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. அதுவும் மே மந்த் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கண்டென்ட்லாம் ஐடியா வச்சுருக்கேன், நிறைய கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களோட சப்போர்ட் எனக்கு பயங்கரமாக தேவைப்படுது. நான் வந்து மிஞ்சி போனால் வந்து உங்களுக்காகவே நான் நிறைய எஃபோர்ட் போடுறேன். நான் மட்டும் இல்லை எல்லா யூடியூபர்ஸுமே எஃபோர்ட் போடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் வேணும் இல்லையா, அதனால் வந்து உங்களுக்காக கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி வந்து செய்யணுன்ட்டு. அதே மாதிரி வந்து சரி ஏதாவது ஒரு ஆக்சுவலாக நான் யூடியூப்பே விட்டுலாம், குவிட் பண்ணிடலாம் தான் இருந்தேன் ஆக்சுவலாக. ஆனால் வந்து சரி நம்ம 2.5 வருஷம் ஓடிட்டோம், ஓடினதுக்கு ஒரு கப்பு கூட அடிக்கலாம்னா என்ன பண்ணுறது. அதனால் வந்து சும்மா ஓடுவோம், திடீர்னு கிடச்சிச்சின்னா
நல்லதுதானே. ஒரு பைசா கூட கிடைக்கலங்க எனக்கு இது வரைக்கும் யூடியூப்லேருந்து, ஒரு பைசா கூட வந்ததில்லை. நீங்கள் சொல்லலாம் அப்படி இருக்கிற யூடியூப் வச்சுருக்கேன்ட்டு. இவ்வளோ வருஷம் போயிருக்கோம், இது பண்ண வீடியோ போட்டிருக்கோம், ஏதாவது ஒரு இது கிடைக்கும்ல, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்கும்ல, அந்த பலனுக்காக வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோட முக்கியமாக சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க. அதோட வாய்ஸ் ஓவர்லாம் போட்ட வீடியோக்கு வேறு ஒருத்தர் வந்து நீங்கள் வாய்ஸ்லாம் போடுற வீடியோவும் சால் நல்லாத போராட்டமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீவிரமான ரசிகர் போல அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நமக்கு தீவிரமான ரசிகராக அப்படிலாம் யாராவது இருப்பாங்களா? சும்மா வேணால் நம்ம வாய்ஸ் ஓவர்லாம் போடுறதுக்கு சும்மா காமெடி கடிச்சு விட்டுருலாம் அப்படி கூட தெரில. எனக்கு தெரிஞ்ச அவரோட இது கூட எப்படி சொல்லுது, அவரும் நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர் தான், அதனால் உண்மையாக கூட சொல்லிடலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஷெல்டர் இருக்குது. இதுங்களாக நமக்கு ஒரு பெரிய தொல்லையாக போச்சு. இதுங்க மேலே வேறு வந்துட்டு நம்மளை பற்றி சரிச்சிட்டு இருக்குது. இங்கே எங்கேயாவது இருக்கா அடே என்னோட செத்து போயிட்டியா அந்த பயம் இருக்கணும். என்னங்க ஒரு ஷெல்டர் பாக்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது, நானும் தேடி தேடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு ஷெல்டர் பாக்ஸ் கிடைக்கணும். பக்கத்தில் ஒரு இண்டி சிட்டி பக்கத்து இல்லையா, அது இது வேறு எங்கேயோ போலையே. ஸோ இங்கே வந்து நம்ம எதிரிக்கு எங்கேயாவது குச்சி தான் ஆகணும், நமக்கு வேறு வழி இல்லை. இங்கே அங்கே எங்கேயாவது குதிச்சு தான் ஆகணும் போல். எங்கே இது எண்டு போடுற எண்டு போயிடலாம், அந்த ஒரு இது அதை எடுத்து அப்படியே போட்டு விடுவோம் அவ்வளோதான். கிளம்பி கிளம்பி இந்த பக்கம் நூறு அந்த பக்கம் நூறு எண்டு ராடு இருக்குது. இந்த எண்டு ராடு நமக்கு ரொம்பவே தேவைப்படுங்க, நிறைய இடத்துல தேவைப்படும். இது வந்து நான் வீடு ஒன்று கட்டி வச்சிருக்கேன், அதை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா பயங்கரமான வீடு மிஸ் பண்ணுறதுங்க, லாஸ்ட்டில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட போகிறீங்க, முக்கியமான விஷயம். அதனால் வந்து அப்புறம் இன்னொரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது நம்ம வியூவர்ஸ்லேயே கொஞ்சம் ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அதுவும் 5% தான். டேய் என்னடா பண்ணிச்சுங்க, ஹெல்மெட்டு காணும் இப்போ தான் கவனிக்கிறேங்க. கதைக்குள்ளே வருவோம். அதான் நம்ம வந்து 5% வியூவர்ஸ் தான் நமக்கு சப்ஸ்கிரைபே பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்கன்னு காட்டுது. அப்படினாடா நான் குறை வச்சுட்டு உங்களுக்கு இது வரைக்கும் நான் வீடியோஸ் வந்து போட்டு தான் இருக்கேன் ரெகுலராக. ஓ கொஞ்சம் நாளைக்கு வந்து என்னோட கேப் விட்டேன், அதில் என்னடா குறை இருக்குது, கொஞ்சம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா வியூவர்ஸு, ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா இத்தனைக்கும். நீங்கள் லாங்குவேஜ் ப்ராப்ளம்னா கூட பார்த்துக்கோங்க, அது கூட பிரச்சனை கிடையாது, நீங்கள் அப்படியே வந்து நார்மலாக பார்த்துட்டு இருங்க, கேம் பிளே மட்டும் வந்து பாருங்கன்னு விட்டேன். அதுவும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்க. அவங்களுக்காக தாங்க கஷ்டப்பட்டு மைன்கிராஃப்ட் ஆடி வீடியோ போடுறேன், நான் சும்மா ஒன்றும் போடல. அப்படியே வந்து இந்த என்ற எலக்ட்ராடுக்கு வந்துவிட்டோம், எலக்ட்ரா எடுத்துகிட்டு அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்களான்னு பார்ப்போம். இத்தனைக்கும் ஏதோ ஒரு வீடியோவில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் இதை எடுத்துருவேன் அதை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனாலும் சப்ஸ்கிரைபர் யார் நான் எடுத்துருந்தேன். அப்படியே வந்து உள்ளே வந்து பார்க்குறேன், என்ன இன்ஸ்டன்ட் ஹெல்த் போஷன் கொடுத்துருக்கானுங்க, வேறு ஏதாவது கொடுத்துருக்கானா, மேலே ஷெல்டர் பாக்ஸோட பாக்ஸு காணும், அது வேறு எங்கேயாவது போட்டுருவாங்க. நாலு எவனாவது இருக்கானுங்களா, லூட்டே கிடைக்க மாட்டேங்க. ஏழோ ஏழோ ஷெல்கர் பாக்ஸ் தான் பார்த்தேன், ஷெல்கர் பாக்ஸாக சார் ஷெல்கர் ஷெல்லு அது வச்சு மூணு தாண்டா செய்ய முடியும், என்னடா பண்ணுறது. அப்படியே இவனை ஆட்டையை போட்டுக்கலாம், ரொம்ப முக்கியமானவன் வந்து தேவை நமக்கு. இதை போட்டால் நமக்கு பெருசாக அவன் கிடைக்க போகல, சும்மா சீனு தான். உடனே வந்து இங்கே ஏதாவது பவர் கிடச்சிருமா அப்படிலாம் கேட்காதீங்க. அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்கர் கிடைக்குது, ஷெல்கர் தான் கிடச்சிருக்குது, ஷெல்கர் ஷெல்லு கிடைக்க மாட்டேங்குது. அடா இதுக்கு தானே நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன் அப்படின்னு பார்த்தோமே, பூட்ஸ் கொஞ்சம் கச்சிருக்கு, இதெல்லாம் ஹார்ஸ் ஆர்மர். ஆமாம் என் ஹார்ஸுக்கு வந்து ஆர்மர் போட வேண்டியது இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா பல்கான் லூட்டாக தான் கிடைக்குது, அதுவும் டைமண்டு ஃபஸ்ட்டு டைமண்ட்ரா, எத்தனை டைமண்ட்னா 6 டைமண்ட் கச்சிருக்குது. இதெல்லாம் எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம லூட்ஸை வந்து தேவையில்லாத லூட்ஸெல்லாம் வந்து எங்கேயா தூக்கி போடணும். நம்ம வந்து போய் ஷெல்கர் பாக்ஸ் செஞ்சுருவோம், ஷெல்கர் பாக்ஸ் செஞ்சு எல்லாத்தையும் தூக்கி அது உள்ளே போட்டுருவோம். ஏன்னா அப்போ நமக்கு பேக்கப்பு முக்கியமான பொருளாக வைக்கிறதுக்கான பேக்கப்பு இதுவும் ஆறு மாதிரி கொண்டு எல்லாத்தையுமே அதில் வச்சிட்டேன். அந்த வந்து உடஞ்சி போனதான் மேக்ஸிமம் உடஞ்சி போனதும் ஹெல்மெட் வந்து சுத்தமாக உடஞ்சே போயிடுச்சு, தூள் தூளாக சொல்லி சொல்லி அங்கே ஒருங்கி எங்கேயோ ஓடி போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு நமக்கே தெரில. அப்படியே வந்து இந்த முக்கியமான இந்த அயன் ஆர்மை நம்ம வச்சுப்போங்க, இந்த அயன் லெகின்னா லெகின்ஸ் ஆமாம் லெகின்ஸ் போகிறதுனால போனாடா ஒன்றே தெரில, வச்சிருக்கானுங்க மைன்க்ராஃப்ட்காரன் எதுக்கோ வச்சுருக்கான். முக்கியமாக இந்த இதுங்க எலக்ட்ரா எலக்ட்ரா முக்கியமானது, இப்போதைக்கு போனால் அதுதான் முக்கியமானது. இதுனா பிக்காக்ஸு டைமண்ட் முக்கியம், ஏன்னா டைமண்ட் இப்போதைக்கு தான் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டைமண்டு. இது வந்து நெதரில் கூட நான் டைமண்ட் பார்த்ததில்லை, ஏன்னா டைமண்ட் வந்து கிடைக்கல எனக்கு. அப்படியே வந்து இந்த பக்கம் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துருவோம், எலக்ட்ரா தான் முக்கியம். எலக்ட்ரா வச்சு பறந்து பறந்து போகலாம், அந்த பக்கம் லேண்ட் ஆகுது கூட பறந்து சுவங்கியும் போகலாம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் எங்கேயே இடிச்சிட்டேன்னா சோழி முடிஞ்சு அப்படியே வந்து கிளைப்பு விட்ருவாங்க. இங்கே பார்த்தீங்களா நம்மளை பறக்க விட்டான், எலக்ட்ரா எல்லாமே பறந்துகிட்டு இருக்கோம். இங்கே அப்படியே எலக்ட்ரா எல்லாம் பறக்க விட்றாதரா, ஐயோ ஏதோ ஒன்று இடிச்சிடுவாங்க, இது ஏதோ ஒன்று பால் மாதிரி வந்து இடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது, நம்ம எப்படியே சொல்லி முடிஞ்சது. அப்படியே பறக்க வேண்டியதான் இந்த பக்கம் அந்த பக்கம் பறந்து போக வேண்டியதான். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தன்தான், மேலே ஒருத்தன்தான், ஆனால் அதையும் குடி தப்பிட்டேன், அதாவது மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்பானுக்கு வந்துட்டோம், ஸ்பானுக்குன்னா நம்ம அப்படியே வந்து இது கொண்டோம், ரெண்டு பொருள் வைக்க இது கொண்டோம் ஸ்பானுக்கு. அதாவது நம்ம இப்போதைக்கு அதில் ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா திடீர்னு டைட்னா இதில் வந்து ரீஸ்பான் இல்லைனா இவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது. அதனால தான் இப்போ வந்து நம்மகிட்ட எலக்ட்ரா இருந்தாலும் சீக்கிரமாகவே நான் பண்ணேன், பறந்து போயிடணும், பறந்து போயிடுமா சாரிங்க, இது ஒரு ராக்கெட் எடுத்துன்னு வரமாட்டேன். இதுதான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து முன்னெச்சரிக்கையாக ராக்கெட் எடுத்துகிட்டு வராங்க போல், முக்கியமான நம்ம இருட்டு உலகத்தில் செய்ய வேண்டியது இதுதாங்க, ராக்கெட் எடுத்துகிட்டு வரணும் எண்டுக்கு வரும்போது. ஏன்னா திரும்பி போகும்போது நமக்கு கீபி நன்றியே இருக்காது, அதோட சோழி முடிஞ்சு. அதாவது நம்ம வந்து ராக்கெட் எடுத்துகிட்டு திருப்பி தான் போகணும், அது
நம்ம நார்மலான பேஸுக்கு, அதாவது நம் அந்த எண்டு போர்ட்டலுக்கு. இப்போது வந்து நம்ம ஏகப்பட்ட லூட்டு தினமும் இது எதுவுமே தேவையில்லை. அதோட முக்கியமான விஷயம் நான் காட்ட போயிருந்த சொன்னாலே அது இதுதான், இந்த வீடு பார்த்தீங்களா, இந்த வீடு தான் ஆஃப்லைனில் கட்டின முக்கியமான விஷயமே. இது வந்து எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக சூப்பராக இருக்கா. இதில் இருக்கிற டிசைன் எல்லாமே நான் தான் போட்டேன். இந்த மூணு வீடுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ஏன்னா வந்து எல்லாமே ஓக்கு ஸ்க்ரூஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதிலே இது வந்து கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ஓக்கு ஸ்க்ரூஸ்லாம் இல்லாமல் நார்மலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக காட்டும். அதுவும் முக்கியமாக அந்த பிங்க் கலர் வுட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த வுட்டு. ஸோ இது வந்து ஒரு தின்ன மாதிரி போட்டேன். தேவைப்பட்டால் இதை அப்படியே இயற்கையை ரசிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம். இந்த கடை எக்ஸ்பி கிடைக்குது, இப்போ தான் நான் பார்த்தேன் கேட்குறதுல எக்ஸ்பி இருந்தது. இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்டர் டிராவல் அழிச்சது வந்து சிலதெல்லாம் போர்ட்டல் வரைக்கும் இங்கே வந்துட்டுருக்குது, ஸ்பானு வந்துட்டுருக்குது. இப்போதைக்கு நமக்கு வந்து பொட்டேட்டோ ஆளிகிட்டு இருக்கோம். எதுக்குற அந்த பொட்டேட்டோ பொறுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா, ஒன்றும் இல்லை, இங்கே ரெண்டு பேர் முந்திட்டு இருக்காங்களே, என்ன பண்ணுறீங்களா, ஓ கம்யூனிகேஷனாக, ஓகே ஓகே பண்ணிட்டுருங்க. அப்படியே வந்து பொட்டேட்டோ எடுப்போம். பொட்டேட்டோ எடுத்து இவனுங்கிட்ட ட்ரேட் பண்ணோம். ஏன்னா இவனுங்களோட வயிறு ஃபுல்லாகி அப்படியே கீழே போட்டுருவானுங்க எல்லாத்தையும். இவனுங்கிட்ட ட்ரேட் பண்ணி நமக்கு வேலையிடும் போல. இப்போதைக்கு நான் எஃபிஷியன்சி 4 ஒன்று போட்டேன். எதுக்கு போட்டேன்னு எனக்கே தெரியாது, சும்மா போட்டு விட்டேன் கிடச்சிது அப்படின்ட்டு. எக்ஸ்பி நிறைய இருக்குல்ல, அதான் கொஞ்சம் போட்டு விட்ற வேண்டியதான். நான் வந்து ஆஃப்லைனில் ஒரு போர்ஷன் கூட செஞ்சேன். என்னது பேர், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் தான். இதெல்லாம் நான் எதுக்கு தேவைப்படும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுது, ஏன்னா விதர் வந்து அடுத்த எபிசோடு நம்ம அழிக்க போகிறோமா. ஆமாம், அழிக்க போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு முக்கியமான தேவை வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் போர்ஷனு. இப்போ நைட் ஆகிடுச்சு, நைட் ஆனதுனால நம்ம கொஞ்சம் ஸ்லாப் போட்டு குளிர் காய வேண்டியது தான். அதாவது குளிர் ரொம்ப, அதை வந்து நம்ம கொஞ்சம் இதமாக ஆகணும்ல, அதனால் வந்து குளிர் காயணும். குளிர் காய்ஞ்சிட்டு ஒன்றும் பிடுங்க போகிறல, அப்படியே வந்து வீட்டுக்கு போய் தூங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வரவங்க லைக் ஒன்று போட்டுருங்க. வீடியோ முடிச்சா அதுக்குள்ளே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. முக்கியமான வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குங்க. வீடியோ வந்து லைக் போட்டுவிட்டீங்க ரெக்கமெண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே வந்து பெல் ஐக்கான் ஒன்று இருக்குமா, அதை அழுத்திருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருமா, அப்படியே வந்து நீங்கள் தட்டி தட்டி பார்த்துடலாம். அப்படியே வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படியே வந்து இந்த வீடியோ அதோட முடிச்சிக்கலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த யாராவது இருந்தாங்க மைன்கிராஃப்ட் விளாட்றவங்க இருந்தாங்கன்னா, அப்படியே இந்த பையன் வீடியோ பாடுறவங்க புரியும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ண, அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ட்ராய்டெலாம் வச்சு மாசாக இருக்கா இந்த வீடியோ, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு எண்டு பண்ணிடுவோமா.